ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். முத்தான மூணு டிப்ஸ் டே 5 பார்க்க போகிறோம். ஒரு வேஸ்டான பவுலில் ஹார்பிக் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதோட 2 டீஸ்பூன் சோடா மாவு, பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா நுர வரும். இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம சிங்க்குக்கு கீழே மேட் போட்டிருப்போம் பார்த்திங்களா, காலுக்கு. அந்த மேட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே எப்போவுமே அழுக்காக இருக்கும். அந்த அழுக்கை எப்படி போக்குறது, முக்கியமாக இந்த கார்னர்ஸில் எட்ஜஸ்ட் இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்கிறதுக்கு தாங்க இந்த சொல்யூஷன். நம்ம பல்லு விளக்காத பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி விட்டுருணும். வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருள் வச்சு தாங்க இந்த சொல்யூஷன் நம்ம பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணி எடுத்து தான் நம்ம இதில் அப்ளை பண்ணி விடணும். இதே மிக்ஸ் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவும் இந்த மாதிரி ஹார்பிக் எடுத்து அந்த கார்னரில் போட்டுட்டு இதுக்கும் மேலேயே பேக்கிங் சோடாவை போட்டு விட்டுறணும். அதே போல் நம்ம இந்த பழைய டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுறணும். இந்த ரெண்டு மெத்தட்மே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதையே எல்லா சைடும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சி விடணும். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தான் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம கிச்சன் டைல்ஸ் எப்போவுமே க்ளீனாக இருக்கும், அறைகள் இல்லாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் இது ஒரு இன்ஸ்டண்ட்டான விஷயங்க, டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப நம்ம சிரமம் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பாருங்கள், இப்போ தொடச்சி எடுத்துட்டேன் ஈரத்துணி வச்சு. தொடச்சதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈரத்துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க, அதுக்கப்புறமே நீங்கள் மாப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம தரையை மாப் பண்ணாலும் முக்கியமாக அந்த மேட் போடுற இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு வந்து போகவே போகாது. இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி பண்ணோம் அப்படின்னாக்க கரைகள் எல்லாமே போயிடும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். மாச ஜாமா எழுதும் போதோ இல்லை தேவையான க்ராசரிஸ் எழுதும் போதோ ஏதாவது நம்ம தவறாக எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எரேசர் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட் எடுத்து பென்சிலுக்கு பின்னாடி சுற்றி விட்டுட்டு இதை எரேசராக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ரப்பர் வாங்கி எரேஸ் பண்ணிக்குவோம். அதுவே அவங்க இல்லாத சமயத்தில் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்றப்ப இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட் எடுத்து நாம் இதை ஒரு எரேசராக யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஒரு அருமையான டிப்பு. பென்சிலில் எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிப்புங்க. அடுத்த டிப் பார்ப்போம். குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாத்திரை கவரை போட்டு பாருங்களேன், ரொம்பவே நம்ம ஷாக் ஆகிடுவோம். குக்கருக்குள்ளே மாத்திரை கவரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி லைட்டாக 2-3 டிராப் சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்தி கொஞ்சம் தேய்ச்சோம் அப்படின்னாக்க அந்த குக்கரில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கருப்பு, அதே போல் மஞ்சள் தன்மை, இது எல்லாமே சூப்பராக வந்துடும். நம்ம வீட்டில் சில்வர் ஸ்க்ரப் தான் இருக்கே அப்படின்னு கேட்டால், சில்வர் ஸ்க்ரப் இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இன்றைக்கி சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.